தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்யக்கோரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் தாக்கல் செய்த மனுவில் தமிழக ஆளுநராக கடந்த 2021 செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி பொதுநல கருதி எடுக்கப்பட்ட தமிழக அரசின் முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமின்றி கடந்த 2021 அக்டோபர் மாதம் அவர் ஆரோவில் அறக்கட்டளையின் தலைவராக 4 நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆரோவில் அறக்கட்டளை சட்டப்படி தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டவருக்கு ஊதியம், படி, ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்திய அரசில் சாசனம் 158(2) பிரிவின்படி ஆளுநராக பதவி வகிப்பவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆர் என் ரவி ஆளுநராக பதவியில் நீடிக்க தகுதி இழப்பு ஆகிறார் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் அவர் ஆளுநர் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கம் கேட்டு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.